பைக்ல யூசுவலா பாத்தீங்கன்னா ரெண்டு மீட்டர் கொடுத்துருப்பாங்க. ஒன்னு வந்து ஸ்பீடோமீட்டர், இன்னொன்று வந்து ஆர்பிஎம் மீட்டர். இந்த ஸ்பீடோமீட்டர் எதுக்காக கொடுத்துருக்காங்கன்னு பாத்தீங்கன்னா ஸ்பீடை வந்து கணிக்கிறதுக்காக கொடுத்துருக்காங்க. இந்த ஆர்பிஎம் மீட்டர் எதுக்காக கொடுத்துருக்காங்கன்னு யாருக்காவது தெரியுமா? இந்த ஆர்பிஎம் மீட்டர்ல இருக்க ஆர்பிஎம் அப்படின்னா என்னன்னு பாத்தீங்கன்னா ரெவல்யூஷன் பெர் மினிட். இந்த ரெவல்யூஷன் பெர் மினிட் அப்படிங்கிறது எப்படி மெஷர் பண்ணுவாங்கன்னு பாத்தீங்கன்னா இன்ஜின் இருக்க கிராங்க் ஷாஃப்ட் பெர் மினிட்டுக்கு எத்தனை தடவை சுத்துது, இதைத்தான் ரெவல்யூஷன் பெர் மினிட் மெஷர் பண்ணுவாங்க. இதை வந்து இன்டு 1000 கூட மல்டிப்ளை பண்ணி பாத்தீங்கன்னா ரெவல்யூஷன் பெர் மினிட்க்கான ஆன்சர் கிடைக்கும். இப்போ வாங்க நம்ம அடுத்த டாபிக்ல போலாம். இப்போ வந்து பைக் இன்ஜின் எடுத்துக்கிட்டீங்கன்னா 100 சிசி வந்து ஸ்டார்ட் ஆகுதுன்னு வச்சுக்கலாம். இப்போ வந்து 100 சிசி, 149.5 சிசி, 199.5 சிசி எப்படின்னு சொல்லுவாங்க. இதுல வந்து இந்த சிசி அப்படின்னு என்னன்னு பாத்தீங்கன்னா கியூபிக் சென்டிமீட்டர். இந்த கியூபிக் சென்டிமீட்டர் வந்து எப்படி மெஷர் பண்ணுவாங்கன்னு பாத்தீங்கன்னா இன்ஜின் இருக்க பிஸ்டன் சிலிண்டர் ரெட்டுக்குள்ள எவ்வளவு தூரம் டிராவல் ஆகுது, ஒரு எண்ட்ல இருந்து அதர் எண்டுக்குள்ள டிராவல் ஆகிற டிஸ்டன்ஸ் தான் சிசி. இப்போ வாங்க நம்ம அடுத்த டாபிக்ல போலாம். இப்போ வந்து நம்ம ஒரு புது பைக் வாங்க போறோம் வச்சுக்கலாம். இப்போ 200 சிசி செக்மெண்ட்ல ஒரு பைக் வாங்க போறோம் அப்படின்னா அந்த பைக்கோட பவர் வந்து 25 BHP சொல்லுவாங்க. இந்த 25 BHP இதுல வந்து இந்த BHP அப்படின்னு பாத்தீங்கன்னா பிரேக் பவர்னு சொல்லுவாங்க. இந்த பிரேக் பவர் வந்து எப்படி மெஷர் பண்ணுவாங்கன்னு பாத்தீங்கன்னா அந்த இன்ஜினோட டோட்டல் பவர் தான் BHP சொல்லுவாங்க. இது வந்து இன்ஜினுக்கு இன்ஜின் மாறிக்கிட்டே போகும். அது இல்லாம இந்த பிரேக் பவர் வந்து நிறைய இடத்துல லாஸ் ஆகும். இந்த பவர் வந்து எப்படி லாஸ் ஆகும் பாத்தீங்கன்னா ஃபிரிக்ஷன் ஹீட் அப்புறம் வந்து வைப்ரேஷன் மூலமா அந்த பவர் வந்து லாஸ் ஆகும். அப்புறம் மீதம் இருக்க பவர் தான் நம்ம வீலுக்கு போகும். இப்போ வந்து நம்ம என்ன பார்க்க போறோம் அப்படின்னா டார்க் பத்தி பார்க்க போறோம். இந்த டார்க் வந்து நம்ம என்னன்னு சொல்லலாம் பாத்தீங்கன்னா இலுவிஷன் சொல்லலாம் இல்லைன்னா டேர்னிங் ஃபோர்ஸ்னு சொல்லலாம். இப்போ வந்து ஒரு ஆப்ஜெக்ட் இருக்கு, அந்த ஆப்ஜெக்ட்டை மூவ் பண்ண வைக்கிறதுக்கு நமக்கு டார்க் தேவை. இப்போ வந்து ஒரு பைக் ஸ்டாண்டர்ட் பொசிஷன்ல இருக்கு, அந்த பைக் வந்து அசையவே இல்லை, மூவ் ஆகல. இப்போ வந்து அந்த பைக்கை வந்து மூவ் ஆக வைக்கிறதுக்கு நமக்கு டார்க் தேவை. இப்போ எக்ஸாம்பிள் பாத்தீங்க அப்படின்னா போல்ட் அண்ட் ஸ்பேனர். இப்போ வந்து ஒரு போல்ட் வந்து டைட்டா இருக்கும், அந்த போல்ட் லூஸ் பண்றதுக்கு நமக்கு ஸ்பேனர் தேவை. இப்போ வந்து அந்த ஸ்பேனரோட லென்த் வந்து ஒரு மினிமமா இப்போ வந்து ஒரு 15 சென்டிமீட்டர் இருக்கு, அந்த போல்ட் அங்க வந்து டைட்டா இருக்கு. இப்போ வந்து அந்த ஸ்பேனர் யூஸ் பண்ணி அந்த போல்ட்டை லூஸ் பண்ண வைக்கிற ஃபோர்ஸ் தான் டார்க். இப்போ போல்ட்டோட சைஸ் இன்க்ரீஸ் ஆக ஸ்பேனரோட சைஸ் இன்க்ரீஸ் ஆகும். இப்போ இன்க்ரீஸ் ஆகிறதுனால என்ன ஆகும் பாத்தீங்கன்னா டார்க் ரொம்ப அதிகமாக ப்ரொடியூஸ் ஆகும். ஸோ இப்போ வந்து பைக் எடுத்துக்கிட்டீங்க அப்படின்னா பைக்ல வந்து 5 கியர் கொடுத்துருப்பாங்க. அந்த 5 கியர்ல ஃபர்ஸ்ட் 2 கியர்ல மட்டும் தான் டார்க் அதிகமாக இருக்கும். ஏன்னா பைக் வந்து நின்றுகிட்டு இருக்கப்ப அதோட வெயிட் ரொம்ப அதிகமாக இருக்கும், மூவ் ஆகிறப்ப வெயிட் ரொம்ப கம்மியாக இருக்கும். பைக் வந்து மூவ் பண்றதுக்கு தான் டார்க் ரொம்ப அதிகமாக தேவைப்படும். ஸோ ஃபர்ஸ்ட் கியர் செகண்ட் கியர்ல மட்டும் தான் டார்க் ரொம்ப அதிகமாக இருக்கும். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா மறக்காம லைக் பண்ணுங்க, பிடிக்காக டிஸ்பிளே பண்ணுங்க, உங்களோட கருத்துக்களை கமெண்ட்ஸ்ல சொல்லுங்க. மறக்காம நம்ம சேனல் பட்ஜெட் பேக்கருக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, அப்படியே பக்கத்துல இருக்க பெல் ஐக்கனை பிரஸ் பண்ணிருங்க.